உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறதா மீண்டு வந்திருக்கிறதா பாமக அமமுக அண்ணா திமுகவும் திமுகவும் கூட்டணி கட்சிகளை சோழிய முடிச்சிட்டாங்க நாடாளுமன்றத்தில் அஞ்சரை பர்சன்ட் வாங்கின பாமாக்க இன்னைக்கு மூணு பர்சன்டா குறைஞ்சிருக்குன்றீங்களோ எடப்பாடி நூறு கொடுத்த இடத்துல நாற்பது தானே கொடுத்துருக்காரு விடுதலை சிறுத்தைகளுக்கு மொத்தமா கொடுத்த சீட்ல எங்கேயுமே சீட்டே குறைவா கொடுத்துருக்காப்புல கொடுத்த சீட்ல எங்கேயுமே திமுக ஓட்டே போடலையே தினகரம் வந்து எடுத்த ஓட்டு எவ்வளோன்னா நிச்சயமா வந்து ஏழரை பர்சன்ட் ஓட்டோரும் அவருக்கு இந்த பகுதியில் இருக்கும் அந்த ஏழரை எவ்வளோ மெயின்டைன் பண்ணிருக்காருன்னு பார்த்தா நிச்சயமா பாமகவோட அதிக பர்சன்டேஜ் ஓட்டை தினகரம் எடுத்திருந்தா பாமகோட அவர் தான் பெரிய கட்சி இப்போ நிரூபிச்ச கட்சிகளாக நீங்கள் எதையுமே கன்சிடர் பண்ண முடியாதா தேமுதிக பாமக எல்லா கட்சிகளுக்கும் மரணம் அடிங்க திமுக திமுக தவிர லாப நஷ்ட கணக்கு தான் ராமதாசன் போடுவாரு கடப்பாடி பழனிசாமி போடுவாரு திருமாவளவனும் போடுவார் ஸ்டாலின் போடுவாரு உள்ளுக்குள்ள அந்த லாப நஷ்ட கணக்குதான் போடுவாங்க வெளியே வந்து லட்சிய உறவு நீர் அடித்து நீர் வருவதில்லை நீ அண்ணன் தம்பி திரு அன்புமணி ராமதாஸ் சொல்ற மாதிரி அந்த நான் எங்களால தான் ஆட்சியில இருக்குன்னு சொல்றேன் அந்த கிரெடிட்டாவது திரு அன்புமணி கிடைக்குமா சார் சக்சஸ் ரேட் வந்து திமுக தான் அதிகம் இல்லை நிரூபிச்சிருக்காங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அண் முன்னாடி வந்து போகும் போகும்ல எவ்ரி அலே ஈஸியா பொட்டன்ஷியல் ட்ரைவர் எந்த கூட்டணி நிரந்தரம் கிடையாது திமுக அதிமுக திமுக ஃபர்ஸ்ட் அதிமுக ரெண்டாவது மூணாவது இடம் யார் சார் அதிமுக கல்லர் அமைச்சர்கள்லாம் வேஸ்ட்டு அதிமுக வெள்ளாட அமைச்சர் எல்லாம் பெரும்பாலும் எல்லாரும் சாதிச்சுட்டாங்க கள்ளர் அமைச்சர்கள்லாம் அவங்க செல்வாக்கற்றவர்களாக இருக்கிறாங்க கள்ளர் வாக்கெல்லாம் தினகரனுக்கு போயிருக்குது மலர்ந்து விட்டது தாமரை அதுவும் திருவாரூர்லேயே மலர்ந்துருச்சு கலைஞர் பிறந்த மண்ணில் கருப்பு முருகானந்தத்தை மாநில தலைவராக கொண்டு வர்றதுக்கு அங்கே கொஞ்சம் சீட்டுகளை வாங்கி கருப்பு முருகானத்தை இந்த டெவலப் பண்ணுறதுக்கு எதாவது செய்திருக்கலாம்னு நினைக்கிறேன் திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் தன்னுடைய இந்த முழு நேர்காணலில் இந்த கூட்டணி கட்சிகள் விஷயத்தில் அவங்களாம் ஒருத்தர் கூட எந்திரிக்கலைங்க மீண்டு வரலைங்க அப்படின்ற வார்த்தைகள் தான் உங்களுக்கு பதிவாக நிச்சயமாக மீண்டு வரலாங்க கூட்டணி கட்சிகள் உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணி கட்சி அண்ணா திமுக கூட்டணி கட்சிகளும் மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கின்றன அவங்க அந்த பின்னடைவை சந்தித்ததை வந்து வடிவேல் பாணியில் சுனாப்பானை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு போய்ட்டுருக்காங்களே தவிர உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு மிக நன்றாக உண்மை தெரியும் இருக்கு மோடி எந்த அளவுக்கு உயர்ந்து பை நிற்கிறாரு போது கூட அவர் பூணு நடிந்த இந்து உயர்ந்தவர்னா மற்றவங்க எல்லாம் தாழ்ந்த இந்த வைத்திருக்கணும் ஆர் எஸ் பண்ணது ஆர் எஸ் எஸ் பண்ணது அவர்களே அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு மாலை அணிக்குரிய சூழல் நாளைக்கு வர ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது உள்ளாட்சி தேர்தல் முடிவு முழுமையாக வந்துவிட்டது இதில் திமுக அதிமுக விட முன்னிலையில் இருக்கிறது வெறும் ஆறு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் அதிகப்படியாக திமுக முன்னிலையில் இருக்கிறது அதே போல அதிமுகவின் கூட்டணியில் கட்சியில் இருந்த தேமுதிக பாமக பாஜக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே மீண்டெழுந்து வந்திருக்கிறதா உயிர் பெற்றிருக்கிறதா அதே போல அமமுக தினகரனும் உயிர் பெற்றிருக்கிறார் மீண்டெழுந்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா மூன்றாவது இடம் யாருக்கு சேரும் அமமுகவுக்கா பாமகவுக்கா இது போன்ற பல கேள்விகள் இருக்கின்றன திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறுவோம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் மதேஷ் சார் உள்ளாட்சி தேர்தல் முடிவு முழுமையா வந்துருச்சு இதில் பாத்தீங்கன்னா திமுக வந்து அதிமுகவோட ஆறு பர்சன்ட் சீட்டுக்கள் முன்னிலையில் இருக்காங்க பாமகவா அமமுகவா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சி இவர்களில் யார் மூன்றாவது இடம் பெறுகிறார்கள் உயிர் தெளிந்து வந்திருக்கிறதா மீண்டு வந்திருக்கிறதா பாமக அமமுக அண்ணா திமுகவும் திமுகவும் கூட்டணி கட்சிகளை சோலிய முடிச்சிட்டாங்க சார் அத அதான் உயிர் தலந்து வந்திருக்காங்கன்ற வார்த்தைகள் பதிவாயிருக்கு அவங்க நிரூபிச்சிருக்காங்கல்ல பாமக மூன்றாவது இடத்துக்கு போட்டியில் நிக்கிறாங்க அமமுக வந்திருக்குது தேமுதிக கூட பல இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க சார் சோலிய முடிச்சிட்டாங்க திமுக அண்ணா திமுகல எந்த அடிப்படையில் சொல்றீங்க பாமகாவை எடுத்துட்டீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து முப்பத்தொன்பது மக்களவையில அல்லது பாண்டிச்சேரியும் சேர்த்து வச்சுக்கோங்களேன் நாற்பது மக்களவையில ஏழு மக்களவை சீட்டை கொடுத்தாங்க நாற்பதுக்கு ஏழுன்னா பதினாலு பதினேழு பர்சன்ட் சீட்டை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து டாக்டர் ராமதாஸ் கொடுக்குறாரு அப்போ யார் டஃபாக பார்க்கேன் பண்ணுவார் எடப்பாடியும் டஃப்பான ஆள் விட மாட்டார் ராமதாஸும் டஃப்பான ஆள் ஆறு ப்ளஸ் ஒன்றுன்னு முடியும்னுங்களாம் நான் சொன்னேன் ஆனால் ராமதாஸ் ரொம்ப டஃபான்னு ஏழு ப்ளஸ் ஒன்றுன்னு வாங்கிட்டார் அதில் வந்து மனவலி மேலே எடப்பாடியை விட ராமதாஸ் வென்றார்னு கூட நான் அதை ராமதாஸுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை நான் வந்து மக்களவைத் தேர்தலில் கொடுத்துருக்குறேன் ஆமாம் கொடுத்துருக்கேன்னா இல்லையா கொடுத்துருக்கேன்ல ஆனால் இப்போ அதே எடப்பாடி பழனிசாமி வெரி ஸ்ரூட் அண்ட் கிளவர் பொலிட்டிஷியனான எடப்பாடி பழனிசாமி இப்போ பாமகவின் தேவை வந்து நமக்கு பெருசாக இல்லை பாமகவில் நமக்கு சில பின்னடைவுகளும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு திருமாவளவனுக்கு மூணு தடவை கேட்கும் போதெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு மூணு நாலு தடவை திருமாவளவனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு ஸோ பாமகவனோட அரசியல் எதிரியான திமுகவுக்கு வந்து இந்த அரசு அதிகாரத்தில் ஒரு அரசியல் தலைவராக ஒரு மக்களவை உறுப்பினராக திருமாவளவன் சொன்னால் காவல்துறை அதிகாரிகள் கலெக்டர்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு முதலமைச்சருக்கு வந்து திருமாவளவன் கொஞ்சம் நெருக்கமாக இருக்காருங்கிற ஒரு மெசேஜை வந்து அதிகார வர்க்கத்தில் திருமாவளவனுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுக்குறாரு பாமக கூட்டணியில் தான் இருக்குது அடுத்த கட்டம் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாருன்னா அந்த கூட்டணியில் பதினேழரைக்கு மேலே முப்பத்தொம்பதுனா பதினேழரைக்கு மேலே நாற்பது நேரத்துனா பதினேழரை சதவீதம் கொடுத்தவர் மாவட்ட கவுன்சிலில் முப்பத்தாறு தான் கொடுத்துருக்குறார் அப்போ முப்பத்தாறு மாவட்ட கவுன்சில்னால் அது ஒரு ஏழு பர்சன்ட்டு சீட்டு தான் மாவட்ட கவுன்சில் கொடுத்துருக்குறாரு ஒன்றிய கவுன்சிலில் ஒரு எட்டு பர்சன்ட்டு சீட்டு கொடுத்துருக்குறாரு அப்போ டோட்டலாட்டே ஏழரை பர்சன்ட்டுக்கு ஆன சீட்டு தான் மாவட்ட கவுன்சிலையும் ஒன்றிய ஒன்றிய கவுன்சிலையும் சின்ன உள்ள இதில் வந்து பாமகவுக்கு வந்து எடப்பாடி கொடுத்துருக்குறாரு மக்களவைத் தேர்தலில் எவ்வளோ கொடுத்தாரு முப்பத்தொம்போதுக்கு வந்து பதினேழரைக்கும் மேலே இப்போ உள்ளாட்சி தேர்தலில் எவ்வளோ கொடுக்காரு யூசியும் டிசியும் நம்ம கம்பைன் பண்ணி பார்த்தா ஏழரை பர்சன்ட் தான் கொடுக்குறாரு இல்லை இது ஒரு வெறும் ஊரக உள்ளாட்சி மட்டும்தான் இன்னும் நகர்ப்புற உள்ளாட்சி தனியாக இருக்கு அதுக்கும் அவங்க கொடுப்பாங்க அதோட இதை கம்பைன் பண்ண முடியுமா அங்கே முப்பத்தொன்பது நாற்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு கொடுத்த சீட்டை வச்சு இதை கம்பைன் பண்ண முடியுமா எங்கள் இது முழு தேர்தல் நடக்கல இல்லை பாமகவுக்கு மட்டும் இல்லை பாஜகவும் இதைத்தான பண்றாரு பயனாளிக்கும் ஏழரைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாதிக்கும் கீழே இல்லாங்க இருக்கு சரி ஃபார்ட்டி பர்சன்ட் தானங்க கொடுத்துருக்குறாரு நீங்க என்னதான் சாக்கு போக்கு சொன்னாலும் ஃபார்ட்டி பர்சன்ட் நூறுக்கும் நாற்பதுக்கும் வித்தியாசம் இருக்கலாங்க அப்போ உங்களுக்கு வந்து அன்னைக்கு தினகரனை மார்ஜினைஸ் பண்ணதுக்கு பாமக தேவையான சக்தி அஞ்சரை பர்சன்ட் ஓட்டை வந்து அன்புமணி சீஃப் மினிஸ்டன்ட் சொல்லி ஒரு பிராண்டிங் மார்க்கெட் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணி எடுத்து ஜரூராக எடுத்த உங்கள் ஓட்டு வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு பார்லிமெண்ட்டுக்கு இவ்வளோ ஓட்டு இருக்குது இந்த ஓட்டு வந்தால் ஜெயித்தர்லாம் அதனால் இவங்களை நம்பி கொடுக்கலாம் தேமுதிக அது இல்லை மற்றவங்களுக்கு அது இல்லைன்னு தானே ராமதாஸுக்கு கொடுத்தாரு அப்போ தினகரன் ராமதாஸ் சேர்ந்துட்டோம்னா வடக்கை வந்து நம்ம அண்ணாதிமுக வீட்டில் தினகரன் கையில் போயிடும் நம்ம அதை வந்து ராஜேந்திரமா ராமதாஸ் சேர்த்து தினகரனை நாங்கள் மாஜிலைஸ் பண்ணணும் ஸ்டாலினை தோக்க முடியாமல் போனோம் தோற்கடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்ல தினகரனை நம்ம யாரை விட்டுறக்கூடாதுன்னு தானே ராமதாஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படி முக்கியத்துவம் கொடுத்தவர் தினகரன் பெரிய அளவில் யாரும் இல்லை ஒரு ஃபோல்ஸ் தான் ஆனால் எடப்பாடிக்கு அந்த ஸ்டேச்சு தினகரன் இல்லை அரசியல் வந்து மக்கள் தான் முடிவு பண்ணோம் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து ஆர்கே நகரில் வெற்றி பெற்று நிற்கும் போது தினகரனுக்கு பொசிஷன் வேறு மக்களவை தேர்தல் முடியதுக்கு முன்னாடி தினகரம் பொசிஷன் வேற எல்லாரும் என்ன சொன்னாங்க தினகரம் கையில் அதிமுக வந்ததும் எலெக்ஷன் முடிஞ்சதும் அந்த ரிசல்ட் டேட்டு முடிஞ்சதும் சொன்னாங்க ஏன்னா என்ன வந்து தினகரம் கையில் அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு வந்து எடப்பாடி கையில் பதினெட்டரை பர்சன்ட் ஓட்டு வந்துட்டு ப்ளஸ் பன்னீர் சொல்லத்தோட அப்போ அடுத்த ரவுண்டுக்கு வந்து தினகரன் நமக்கு போட்டியாளர்கள்ங்கிறது வந்து இது வெள்ளூர் விக்கிரவாண்டி இங்கெல்லாம் வந்து தினகரம் களத்துக்கு வராதலே எடப்பாடி வந்து தெம்பாயிட்டார் அப்படி தெம்பான ஒரு ஏழரை பர்சன்ட் பதினேழு பர்சன்ட்டுக்கான சீட்டை கொடுத்த ஒரு ஏழரை பர்சன்ட்டுக்கான சீட்டு கொடுத்திருந்தா அஞ்சரை பர்சன்ட் ஓட்டுக்கு வந்து அஞ்சரைக்கு நாற்பது பர்சன்ட் வச்சு போட்டு பாருங்க கொடுத்த சீட்டுக்குள்ள தகுதியே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை பர்சன்ட்டுக்கும் கீழான ஓட்டுக்கான தகுதி தானே கொடுத்துருக்காப்புல இப்போ வந்து அண்ணா திமுக வந்து முன்னோட ஒன் தேட ஓட்டு ஏறி இருக்கும் முப்பதுங்கிற நாற்பது பேருக்கும் பத்து பர்சன்ட்டு ஏறி இருக்கும் பத்து பர்சன்ட் வரும் ஏறி இருக்கலாம் பாமகாவும் அதே பத்து பர்சன்ட் முன்னோட ஏறி இருக்கும்னு சொன்னால் அந்த ரெண்டரை இதில் வந்து ஒரு முக்கால் கூட கொடுச்சுன்னா மூணு ரெண்டே ரெண்டேகால் முனைகால் பர்சன்ட் ஓட்டு மூணு பெர்சன்ட் அரௌண்ட் த்ரீ மூணு பர்சன்ட் ஓட்டு தானே பாமகவுக்கு வந்திருக்கும் டிசியில் உள்ள ஓட்டு ஆவரேஜையும் யூசியில் உள்ள ஓட்டு ஆவரேஜையும் பார்த்தா பாமக மூணு மூணு பாயிண்ட் ரெண்டுங்கிற ரேஞ்சில் தான் இருக்கும் அஞ்சறையில் இருந்தவரை நூறு விட்டுட்டாரே விட்டுட்டார அஞ்சறையில் இருந்தவரை த்ரீ பாயிண்ட் இதில் வந்திருக்கார நான் சொல்கிறது வந்து ஒரு அசஸ்மெண்ட்டில் தான் சொல்கிறேன் பெரும்பாலும் கணக்காக இருக்கணும் இதில் யாரையும் கூட்டி குறைச்சலாம் சொல்லக்கூடிய அவசியம் எனக்கு இல்லை என்னோட அசஸ்மெண்ட் படி அது கொடுத்த சீட்டுக்கு இவ்வளோ தான் வர முடியுங்கிறத சொல்கிறேன் அது வந்து நீங்கள் ரிசல்ட் இந்த இங்கே புள்ளி உரங்களை வந்து பிரிண்ட் மீடியாவும் ஊடகங்கள் காட்சி ஊடகங்களும் அச்சி ஊடகங்களும் வந்து போடுவாங்க அதில் தெளிவாகவே தெரியும் இல்லை கொடுக்க வேண்டிய சீட்டை குறைச்சிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அதில் கூட நிரூபிச்சிருக்காங்கல்ல வாங்கின சீட்டில் அவங்க நிரூபித்து காட்டியிருக்காங்கன்றது உண்மை இல்லை பாமக நிச்சயமா அதுவும் வந்து கம்பேரிட்டிவ்லாக வந்து இந்த சக்ஸஸ் எப்படின்னு சொன்னால் மற்ற கட்சிகளோட ஒப்பிடும்போது கம்பேரிட்டிவ்லி சக்ஸஸ் டிஸ்ட்ரிக் கவுன்சிலையும் ஒன்றிய கவுன்சிலையும் பாமக பெற்றதுனால அந்த வெற்றியின் அடிப்படையில மூணாவது கட்சின்னு ராமதாஸ் கிளைம் பண்றாரு ஒவ்வொரு அரசியல்வாதியும் தங்களுக்கு சாதகமானதை இதே ராமதாஸ் வந்து விடுதலை சீட்டு வெற்றி பெற்றுட்டு விடுதலை சிறுத்தைகளை வந்து பாமகோட பெரிய கட்சி சொல்லுவாரா சொல்ல மாட்டாரு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நம்மளும் அதை சொல்லணும்னு எதிர்பார்க்கல ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் தங்கள் கட்சியை முன்னிறுத்ததுக்கு தங்கள் கேடர்ஸுக்கு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுக்கிறதுக்கு அரசியல் லீடர் ராமதாஸ் சொன்னது வந்து கரெக்ட் தான் மூணாவது பெரிய கட்சின்னு கிளைம் பண்ண வேண்டியதான் அப்படி கிளைம் பண்ணது சரியானு பார்த்தா வெற்றி பெற்ற ஒன்றிய கவுன்சில் டிஸ்ட்ரிக் கவுன்சில் அடிப்படையில் திமுக அண்ணா திமுக அடுத்து பாமக தான் இருக்குது அதுல வந்து நீங்க வெற்றிகளின் அளவில் வந்து மூன்றாவது பெரிய கட்சி தான் ஆனால் ஒரு மூன்றாவது பெரிய கட்சி ரெண்டாவது பெரிய கட்சி எல்லாம் வந்து வெற்றியின் அளவில் முடிவு செய்யப்படுதா இல்லை வந்து வாங்கின வாக்கின் அடிவெல முடிவு செய்யப்படுதா சரி இதுவரை எப்படி முடிவு பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல பாமக வந்து அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு எடுத்தது பாமாக்கா தான் நம்ம பெரிய ஃபோல்ஸாக நம்ம சொன்னோம் காங்கிரஸ் வந்து திமுக முதுகுக்கு பின்னாடி நின்று நாற்பத்தொன்னு வாங்கி எட்டு தான் ஜெயித்து இருக்குது திமுகவுக்கு லேபிலிட்டி காங்கிரஸ் புல் டவுன் டிஎம்கேன்னு அருண்ஜேட்லியா மேல இருந்து சொன்னாரு காங்கிரஸ் வந்து பெரிய ஃபோர்ஸாக நம்ம சொல்லலையே ஆனால் அன்புமணி முதல்வர்னு சொல்லி அன்புமணியை ஜெயிக்காத பாமகாவை அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு எடுத்துட்டு பெரிய அரசியல் சக்தின்னு தானே சொன்னோம் அப்போ எதை வச்சு பாமக அரசியல் சக்தின்னு முடிவு பண்ணும் எடுத்த எம்எல்ஏ சீட்டை வச்சா முடிவு பண்ணும் இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடுத்த எம்பி சீட்டை வச்சா முடிவு பண்ணோம் இல்ல எத்தனை தோல்வி வந்தாலும் வந்து பாமக வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்தே ஒரு தோழிகளுக்கு மடியிலேயும் ஒரு சக்தியாக நிற்கிறாரு ராமதாஸுக்கு பவர் அவர் வந்து இன்னொருத்தர்னா விட்டுட்டு ஓடி இருப்பாங்க கீழே போயிட்டு இதே லெவல்ல இருந்த எல்லாம் கீழே போயிட்டு ஆனா பாமக நிற்குத ராமதாஸுக்கு சாதனை தானே உழைப்பு தானே நம்ம அதை பாராட்ட தானே செய்யறோம் எதை வச்சு பாராட்டுறோம் வாங்கின பெர்சன்டேஜை வச்சு பாராட்டுறோம் ஜெயித்த எம்பி வச்சு எம்எல்ஏக்களை வச்சு நம்ம பாராட்டல அப்போ இப்ப என்ன நீங்க ஓட்டு எடுத்திருக்கீங்கிறதையும் பார்க்கணும் அப்போ ராஜதந்திரத்தில் எடப்பாடி உங்களை மிஞ்சிட்டாரு உங்க ராஜேந்திரன் எடப்பாடி கிட்ட மக்களவையில் செல்லுபடியாச்சு இல்ல சார் இந்த வெற்றியை வச்சு பாமாக்கா இந்த மூன்றாவது இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம்னு சொல்றதை வச்சு மீண்டு எழுந்து வந்துருச்சு பாமக மறுபடியும் பழைய ஃபார்முக்கு வந்துட்டாங்க பாமக தங்களை நிரூபிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க அது உண்மையா இல்லையா சார் ஒவ்வொருத்தரும் அப்படி கிளைம் பண்றது இயல்பு நான் என்ன பேசுறேன் உங்க பார்வையில் இன்னமும் அவங்க வந்து நாடாளுமன்றத்தில் எடுத்த அந்த அஞ்சு பர்சன்ட்ல இருக்காங்களா இல்ல அதை விட கீழே இருக்காங்களா கீழே போய் கீழே வந்து தன்னோட ராஜதந்திரத்தில் எடப்பாடி முக்கியமான கட்சி இல்லை பாமாக்கான்னு சீட் ஷேரிங்லேயே அடிச்சிட்டாரு பாமக அடிச்சிட்டாரு பாஜக அடிச்சிட்டாரு தேமுதிக அடிச்சிட்டாரு நீங்க பாமக அடிச்சது கூட பெரிய வெற்றி எல்லாம் ஒரு கொண்டாட்டமே உங்களுக்கு இல்ல பாமகவுக்கு சொல்றீங்க இல்ல நீங்க உண்மையை மறைச்சிட்டு பண்றீங்க எடப்பாடி வந்து டெல்லியில மோடிக்கு பதினொன்னு கொடுத்துக்கிட்டு பொன் ராதாகிருஷ்ணன் சிபிஆர் எல்லாத்தையுமே மூச்சு பயிற்சி விடாம பண்ணிக்கிட்டு பாஜகவுக்கு மூன்றரை பர்சன்ட் தகுதியான அஞ்சு சீட்டுனா

ஒரு ஜான் போன்ற ஆட்கள் இல்லாமல் அடிமட்டத்திலிருந்து வந்த ஒரு தலைவர் வந்து ராமதாஸ் வந்து பதினேழரை பர்சன்ட்டு ஓட்டுக்கு சீட்டை கொடுத்தவர் வந்து ஏழரை பர்சன்ட்டு ராமதாஸ் தள்ளிட்டார் டெல்லியில் மோடிக்கு சிஐயில் சப்போர்ட் பண்ணிட்டு பாஜகவை தமிழ்நாட்டில் இங்கே கால்நட விடாமல் பண்ணிட்டார்

இருக்காங்க திமுக முப்பத்தி ஆறு பர்சன்ட் வந்திருக்காங்க தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்ட புள்ளி விவரம் நேற்று இரவு அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்ட புள்ளி விவரம் வரட்டு ஆமா பாமக என்ன வந்திருக்குது எப்படிதான் வந்தாலும் அந்த பாட்டாளி மக்கள் குச்சியோட ஓட்டு பலம் வந்து மூணு பர்சன்ட் சம்திங் தான் வர முடியும் மூணு பர்சன்ட் தான் அது இல்லை அஞ்சரை பர்சன்ட் எடுத்தவங்களுக்கு

பெரியார் மண்ணு முற்போக்கு மண்ணுன்னு சொல்லும்போது விடுதலை சிறுத்தைகளுக்கு எங்கேயும் திமுக ஓட்டு போடலை பாமகவுக்காவது ஒரு அக்செப்டபிலிட்டி வந்து ஒரு கம்பெர்டிவ்லி வந்து ஒரு இரநூறுக்கு மேற்பட்ட ஒன்றிய கவுன்சிலும் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட டிஸ்ட்ரிக் கவுன்சிலும் பாமக வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு மொத்தமாக கொடுத்த சீட்டில் எங்கேயும் சீட்டே குறைவா கொடுத்துருக்காப்புல கொடுத்த சீட்ல எங்கேயுமே திமுக உட்காரங்க ஓட்டே போடலையே அப்போ இவ்வளவுக்குள்ள இருந்தும் விடுதலை சிறுத்தைகள் நம்ப முடியாத கட்சி நினைக்கிறாங்களா அல்லது திமுக உள்ள தலித் அல்லாதவர்களோட மனநிலை இந்த பெரியார் மண்ணில் இப்படிதான் இருக்குதா சரி இல்ல பெரியார் மண்ணில் உள்ள நான் தலித்துக்கு மனநிலையா மனநிலையா இல்ல அது அது விடுதலை விடுதலை சிறுத்தைகளும் திமுக அது முடிவு பண்ண போது எதிர்காலத்தை நாம இப்ப வந்து மூணாவது இடம் நாங்க தான் அப்படின்னு சொல்ற பாமக பத்தி தான் நம்ம பேசி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் இல்ல பாமக நம்ம உரிமை கோட கோடுறாங்க அது உரிமை போடுறாங்கன்னா நம்ம வந்து யாரையும் வந்து குறைச்சோ கூட்டியோ பேச வேண்டிய அவசியம் இல்ல அதை கவுண்டர் பண்ண வேண்டியது வந்து பாமக இத்தனை பெர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்கு நாங்கள் இவ்வளோ பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்கோம் அப்படின்னு ஓட்டு எடுத்தவங்க பேசிக்கலாம் தினகரம் வந்து வந்து நிச்சயமாக அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு எடுத்திருந்தார் தினகரன் நகர்ப்பகுதியில் அவருக்கு ஓட்டு கம்மி தான் நமக்கே தெரியும் மட்ராஸு ம மத்திய சென்னை தென் சென்னை எல்லாம் பெருசாக ஒன்றும் ஓட்டு எடுக்கலை பகுதி ஓட்டு தான் அஞ்சரை பர்சென்ட்டுன்னு சொல்லும்போது கிராம கிராமப்பகுதியில் வந்து ஒரு ஏழு ஏழரை பர்சன்ட் ஓட்டு கிராமப்பகுதியில் இருக்கும் ஓரளவு அந்த ஓட்டை மெயின்டைன் பண்ணினாலே வந்து அவர் ஒரு அஞ்சாறு பர்சன்ட் ஓட்டு தினகரம் வந்தாலே சரி அவர் வந்து பாமகோட அதிக பர்சன்டேஜாக போட்டு தினகரம் வந்திருப்பார் வினபிலிட்டி வந்து பாமக கூட்டணியில் நின்று கூட்டணியில் ஜெயித்தாங்க நம்ம வந்து அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு எடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சீட்டை ஜெயிக்காத பாமகவுக்கு மரியாதை கொடுக்குறோம் பெரிய ஃபோல்ஸ்னு நம்ம பாராட்டுறோம் முப்பது வருஷமா சஸ்டெயின் பண்ணி நிற்கிறாரு தோல்விலையும் ராமதாஸ் நிற்கிறாருன்னு போல தான் செய்கிறோம் அப்போ இன்றைக்கி வந்து ரெண்டு அணிகளுக்கு இடையில் வந்து இவர் தினகரம் வந்து எடுத்த ஓட்டு எவ்வளோன்னா நிச்சயமாக வந்து ஏழரை பர்சன்ட் ஓட்டோரோ அவரு இந்த கிராமப்பகுதியில் இருக்கும் அந்த ஏழரை எவ்வளோ மெயின்டைன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா நிச்சயமாக பாமக அதிக பர்சன்டேஜ் ஓட்டை தினகரன் எடுத்திருந்தா பாமக அவர்தான் பெரிய கட்சி கூட்டணியில் இருந்து பாமக நிரூபிச்சதை விட தனித்து நின்று தினகரன் நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க தனித்து நிற்கிறதுக்கு ஒரு வேல்யூ அதை பாமக பலமுறை கிளைம் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் கூட்டணியில் வந்த காங்கிரஸ் வேல்யூ கொடுக்காம இருந்திருக்காங்க சரி நம்ம அப்படி கூட பார்க்கல என்ன பெர்சென்டேஜா போட்டுங்கிறத நம்ம பாக்குறோம் அப்போ வந்து யார் ரெண்டாவது மூணாவதுங்கிறதுல வந்து பெர்சென்டேஜா போட்டோ தான் முடிவு பண்ண முடியும் சரி திமுக ஃபர்ஸ்ட் வந்திருக்கலாம் செகண்ட் அதிமுக இருக்கலாம் தேர்டுங்கிறது வந்து இவங்கள யாரு அதிக பெர்சன்டேஜ் ஓட்டு எடுக்கிறாங்களோ அவங்க தான் தேடு பார்க்க முடியுமே தவிர வெற்றியின் அளவுகளை வச்சு அதிக இது பார்க்க முடியாது பட் அரசியல் கட்சிகள் என்ன செய்யும்னா தங்களுக்கு வசதியாக வெற்றியின் அளவுகளை நாங்கள் மூணாவது இருந்தாலும் மூணாவது கிளைம் பண்ணுவாங்க அவங்க மூணாவது இருந்தானா பர்சன்டேஜில் மூணாவது கிளைம் பண்ணுவாங்க ஸோ பர்சன்டேஜோட கணக்கு டிஸ்ட்ரிக் கவுன்சிலுக்கும் யூனியன் கவுன்சிலுக்கும் மொத்தத்தில் எவ்வளவு இந்த கட்சி எடுத்திருக்குது அப்புறம் ரெண்டையும் கூட்டி ஆவரேஜாக ரெண்டாவது வகுத்தி எவ்வளோ வருதுன்னு பார்த்து தான் அதை நம்ம சொல்ல முடியும் அது ஹிண்டு பத்திரிகையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு உள்ள அந்த புள்ளி உரங்கள் போட்டிருந்தாங்க ஜெயலலிதா முப்பத்தெட்டு பெர்சன்ட்டு கருணாநிதி இருபத்தி ஏழு பர்சன்ட்டு விஜயகாந்த் பத்து பர்சன்ட்டு காங்கிரஸ் அஞ்சரை பர்சன்ட் பாமக மூன்றரை பர்சன்ட்னு அந்த புள்ளி உரங்கள் ஓரளவு எனக்கு மரப்பட மாட்டே இருக்குது இப்பவும் வந்து ஒன்றரை நாளில் ஊடகங்கள் வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக அந்த இதை போட்டுருவாங்க எலெக்ஷன் கமிஷன் சைட்டில் எந்த அளவுக்கு போட்டு இது பண்றாங்கன்னு தெரியல ஊடகங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் போட்டுட்டு நம்ம அதை எடுத்து ஆண்டுக்கலாம்னு நினைக்கிறாங்க இல்ல தேர்தல் ஆணைய லிஸ்ட் படி பாத்தீங்கன்னா பாமக இன்னும் அதர்ஸில் தான் வச்சிருக்காங்க அவங்க இன்னமும் அவங்க தனித்து காட்டுல திமுக அதிமுக காட்டியிருக்காங்க வரிசைப்படுத்தி அதர்ஸில் தான் காட்டியிருக்காங்க ஓகே நான் நேற்றைய இரவு அடிப்படையை வச்சு சொல்றேன் நேற்று இரவு பார்த்த வரைக்கும் இதுதான் இது வந்து தெளிவாயிரும் கத்திரிக்கா முத்தனா சந்தைக்கு வந்து போகும் சரி டூ பிளஸ் டூ போதை யாரும் மறைச்சிட முடியும் புள்ளி உரங்கள் சரியா வரும்போது அதை எல்லாரும் ஒத்துட்டு போறோம் பட் அரசியல்வாதி வந்து தங்களுக்கு எது சாதகமோ அதை வச்சு கிளைம் பண்றது அரசியல்வாதிகளுக்கு வள வழக்கம் நேரத்தெல்லாம் அமமுக செய்தி தொடர்பாளர்கள் தாங்கள் பத்து பர்சன்ட் வந்துட்டோம் அடுத்தாள் முப்பது பெர்சன்ட் வரும் பத்து பதினஞ்சுன்னு அவங்க கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க நானும் இருந்தேன் நம்மகிட்ட புள்ளி உரம் இல்லாம எதுக்கு நம்ம தம்பி ஒருத்தன் அமமுக செய்தி தொடர்பாளர் கிளைம் பண்ணிட்டு இருக்காப்ல அவர்கிட்ட போய் ஏன் நம்ம மறுத்துட்டு இருக்கிறோம் நம்ம பத்திரிகை தான் வந்தாதான் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு போகுமே அதுவரை நமக்கு என்ன அவசரங்கமாக நான் பேசாம இருந்தேன் இது வந்து மூணாவது கட்சி நாலாவது கட்சி எல்லாம் வாங்குற ஓட்டை வச்சு தான் நிர்ணயிக்கணும் ஓட்டு என்னங்கிறது பார்த்துட்டு அதை நம்ம நிர்ணயிப்போம் சரி இப்போ நிரூபித்த கட்சிகள் நீங்கள் எதையுமே கன்சிடர் பண்ண முடியாதா தேமுதிக பாமக அதே மாதிரி பாஜக பாஜகவும் ஜெயிச்சிருக்காங்க நிறைய இடங்கள்ல எல்லா கட்சிகளுக்கும் மரணம் அடிங்க திமுக திமுக தவிர அவங்களோட பெர்சென்டேஜ் ஆஃப் சக்சஸ் எல்லாம் பெருசுங்க அவ்வளவு சீட்டையும் திமுக அண்ணா திமுக பாக்கெட் பண்ணிட்டு போயிட்டாங்க மற்ற சுழற்சிகள் வரிசையில் மற்றவங்க இருக்காங்களே தவிர மற்றவங்க சக்சஸ் எல்லாம் பெரிய சக்சஸே கிடையாது அது வந்து இது எப்படி எடப்பாடி வந்து பாமக பாஜக தேமுதிக மார்ஜினைஸ் பண்ணாப்லையோ அதே மாதிரி ஸ்டாலின் மார்ஜினைஸ் பண்ணிட்டாப்ல இப்ப நானே எதிர்பார்த்தேன் இல்ல மார்ஜினைஸ் பண்ணிட்டாங்க திரு எடப்பாடியே மார்ஜினைஸ் பண்ணியிருக்காருன்னு நீங்க சொல்றீங்க முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் நான் சொல்றது அப்படி அந்த தேர்தல் ஆணைய ரிப்போர்ட் படி சொல்றேன் அப்படின்னும் போது வரக்கூடிய எதிர்வரக்கூடிய ஊர அந்த நகர்ப்புற உள்ளாட்சியா இருக்கட்டும் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி இதையெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ண போறாங்க இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் என்ன பண்ண போறாங்க கூட்டணி கட்சிகள் கட்டுக்கு அண்ணா அதிமுக பிரயோஜனம் இல்லைங்க

மக்களவை தேர்தலில் அதிமுகவுக்கு லாபம் இல்லை ஒரே ஒரு சீட்டு தேவேந்திரகுல வேளாளர்களாட்டையும் அந்த மோடி லீடர்ஷிப்லேயும் இவர் வந்து ரவீந்திரநாத் குமார் ரவீந்திரநாத் குமார் ஜெயித்தார் இப்போ அந்த அந்த புதிய தமிழம் இல்லாமலே பன்னீர்செல்வம் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு அவருக்கு வந்து பிஜேபியோட கொஞ்சம் இந்து ஓட்டுகள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தூத்துக்குடியில் ப்ரூவ் பண்ணதுக்கு பாஜக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் ஏன்னா தமிழிசையே வந்து இருபத்தோரு பர்சன்ட் ஓட்டு தான் எடுத்தார் தலைவர்னு சொல்லும்போது வந்து பாஜக கிளைம் பண்ணிச்சான்னு சொல்ல முடியாது அந்த சமூகத்தை சேர்ந்த எல்லாம் அந்த அரசு ரொம்ப ஜெ பெரிய அளவில் மதிக்குது ஜெயலலிதாவே வந்து ஜெயலலிதா கிட்ட மோதல் போக்கில் இருந்த பிரமுறர்களுக்கெல்லாம் மணிமண்டபம் அது இதெல்லாம் வச்சு கௌரவப்படுத்துனது அந்த பெரும்பான்மை அந்த சமூகத்துக்கு வந்து எடப்பாடி நமக்கு சமூகத்துக்கு ஆதரவாக இருக்கிறாரு செவந்தி ஆயத்த மணிமண்டபம் கட்டுறாரு ஆயத்தநார பாட புஸ்தகத்தில் வச்சுருக்கிறாரு அரசு விழா பண்ணுறாரு அந்த சிலை மேட்டரில் வந்து அந்த சமூக மக்கள் உணர்வை மதித்து உடனே சிலையை வச்சுட்டாருங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வந்திருக்கலாம் பாஜகவாலையும் வந்து ஒரு லாபங்கள் வந்திருக்கலாம் இப்படி வந்து தூத்துக்குடி வந்து இருக்கும் போதே திமுக ஜெயித்த இடத்துல அதிமுக இருக்குது அது அண்ணா திமுகவோட கடம்பு ராஜியோட உழைப்பு இப்படி பல அம்சங்களில் பிஜேபியும் ஒரு சின்ன காரணமாக நான் கொடுக்குறேன் அவ்வளவுதான் அதை கூட மற்றவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பிஜேபி ஒரு லாபம் கிடைச்சிருக்குது பாமாக்க லாபமே இல்லைன்னா சொல்ல வர மாட்டேன் அரியலூர் ஜெயித்து இருக்குது அது இதெல்லாம் நீங்க வந்து நிச்சயமா கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்க தான் செய்யும் பட் திருவண்ணாமலையில பாமாக்கா இருந்து ஜெயிக்க முடியல கடலூர்ல நெக்ஸ்ட் ஒன் திமுக வந்துட்டுங்கிறதே நம்ம பார்க்கணும் அப்போ நீங்க வந்து ஒரு அரசியல் களத்துக்குள்ள வந்து வெளியே கூட்டணி பேசினாலும் கூட லாப நஷ்ட கணக்க தான் ராமதாசும் போடுவார் எடப்பாடி பழனிசாமியும் போடுவார் திருமாவளவனும் போடுவார் ஸ்டாலின் போடுவார் உள்ளுக்குள்ள அந்த லாப நஷ்ட கணக்க தான் போடுவாங்க வெளியே வந்து லட்சிய உறவு நீர் எடுத்து நீர் வருது இல்லை நீ அண்ணன் தம்பி நாம யார் இணை இணைப்பிராதவங்க பிரிக்க முடியாது உடைக்க முடியாது நாங்க அப்படியா இருக்கும் இப்படியாங்கன்னு வெளிய பப்ளிக் ஒரு ஷோவை காட்டிட்டு இருப்பாங்களே தவிர உள்ளுக்குள்ள தங்களுக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம்னு தான் பார்ப்பாங்க அந்த வகையில பார்த்தா அண்ணா திமுகவால பாஜகவுக்கு என்ன லாபமும் இல்ல குறிப்பிடத்தக்க லாபம் எதுவும் இல்ல அண்ணா திமுகவுல பாமகவுக்கு குறிப்பிடத்தக்க லாபம் வந்து ராஜசபா சீட்டு தான் அடுத்தபடியா வந்து தேமுதிகவுக்கு எந்த பெரிய லாபம் இல்லை திரு அன்புமணி ராமதாஸ் சொல்ற மாதிரி அந்த நான் எங்களால தான் ஆட்சியில இருக்கேன்னு சொல்றேன் அந்த கிரெடிட்டாவது திரு அன்புமணி கிடைக்குமா சார் நிச்சயமா அது உண்மைதான் எடப்பாடி கொடுக்குறார் கொடுக்கலங்கிறதெல்லாம் ரெண்டாவது அது உண்மைங்கிற நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் தான் ராஜ்சபா கொடுத்துட்டாங்களே சரி அதனால வந்து நாளைக்கு தான் பிரச்சனை கடலூர் பதினஞ்சு பதினாலு தான் ஜஸ்ட் ஒரு ஒரு இதுதான் அரியலூர் ஜெயித்திருக்காங்க திருவண்ணாமலை ஜெயிக்க முடியல ஸோ வந்து மிக்சடாதே இருக்கு பாமக இருந்தும் ஷுவர் ஷாட்டுங்கிற அளவுக்கு இல்லையே இதே இது தூத்துக்குடி ஜெயித்திருக்காங்க கன்னியாகுமரி மேல போயிருக்காங்க கோவை மேலே போயிருக்காங்க கரூர் மேலே போயிருக்கிறாங்க இதெல்லாம் பாமகங்கிறது அடிஷனல் ஃபோர்ஸ் இல்லாத இடத்துல அண்ணா திமுக போகுது சேலத்துல வந்துடுறாங்க சேலத்திலையும் பாமக கான்ட்ரிபியூட் பண்ணுது நான் மறக்க வரல அப்போ பார்க்கும்போது அவங்க அவங்க வந்து கூட்டி கூட்டி கழிச்சு கணக்கு போடுவாங்க என்ன லாபம் நஷ்டம் என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்தா தான் அவங்க மூவ் பண்ணுவாங்க அதே மாதிரி பாமகவும் லாபம் நஷ்டம் எல்லாம் கணக்கு பார்த்தா மூவ் பண்ணுவாங்க வெளியே ஸ்டாலின் எதிர்ப்பு ஸ்டாலினை வீழ்த்துவாங்க சும்மா பேசுவாங்க இன்னும் நாலு மாசத்துல நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடத்தி ஆகணும் கட்டாயம் அது டெஃபினட்டா அப்போ வந்து சிக்கல் யாருக்கு திமுக அதிமுகவுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு எப்படி பிரிச்சு கொடுக்கறதுன்னு பிரச்சனை இருக்குமா இல்ல இப்ப இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு எந்த மாதிரி வாங்குறதுன்னு பிரச்சனை இருக்கும் அண்ணா திமுக பொறுத்தவரை கூட்டணி கட்சி கொடுத்தா பத்துக்கு ரெண்டு சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க அண்ணா திமுக கொடுத்தா பத்துக்கு நாலு சீட்டு ஜெயிக்க முடியுது செல்ல கூட்டணி கட்சிகள் பத்துக்கு ஒரு சீட்டு தான் ஜெயிக்குது அப்போ அவங்க என்னன்னா ரிட்டையர்ல நம்மளே ரைட் ராயலா போயிருங்கிற முடிவை ஏற்கனவே எடுத்துட்டார் எடப்பாடி அது வந்து சரின்னு அதை ப்ரூவ் பண்ணிட்டு சக்சஸ் ரேட் வந்து அண்ணா திமுக தான் அதிகம் அதே மாதிரி சக்சஸ் ரேட் வந்து திமுக தான் அதிகம் இல்ல நிரூபிச்சிருக்காங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி வந்து போகும் இல்ல எவரி அலை ஈசிய பொட்டன்ஷியல் ரைவர் எந்த கூட்டணியும் நிரந்தரம் கிடையாது அப்போ நிரந்தரம் இல்லாத ஒரு கூட்டணி கட்சியை தூக்கி விட்டுட்டு நாளைக்கு நம்ப தன்மை இல்லாமல் அந்த கட்சி எதிராக தனக்கு இதோட பெட்ராலையன்ஸ்னு ஒரு ஏதாவது ஒரு போலீஸ் கூட போயிட்டாங்கன்னா அப்போ எல்லாத்தையும் பார்த்தா நாங்க ஒரு ஆள் ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியும் அது எடப்பாடி மாதிரி போட்டவங்க வந்து ஸ்டாலினுக்கு தான் பிரசாந்த் கிஷோர் ஜானு சுனிலாம் தேவை எடப்பாடி போட்டவங்க வந்து கிரவுண்ட் லெவலில் ஒரு கிளைச்சியாளர் யாரும் வந்தவங்க அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் எந்த இது லாபம்னு கணக்கு பார்த்து போவாங்க அப்படி கணக்கு பார்த்து போய் தானே இந்த ஆட்சியை காப்பாத்திட்டு போயிட்டு அவரு அதனால தானே அவர் ராஜேந்திரிங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம் மாஸ் லீடர்னா க்ரோட் பிளோர்னா நான் சொல்லலை பட் ராஜேந்திரி அவர் இருக்காருங்கிறத நம்ம உணர்ந்து ஆதாரத்தோட தான் சொல்றேன் நிறைய பேர் அவரை ராஜேந்திரின்னா தீல முதிச்ச மாதிரி அவ்வா அவணி முதிச்சா நான் என்ன செய்ய முடியும் நான் சொன்னா என்ன கொஸ்டின் பண்ணுங்க க்ரௌட் பிள்ளர்னு சொன்னா கொஸ்டின் பண்ணுங்க பட் ராஜேந்திரிங்கிறது பல இடத்துல நிரூபிச்சிருக்காரு இப்போ இந்த உள்ளாட்சி அவர் நடத்தின விதமும் கூட்டணி கட்சியை ட்ரீட் பண்ண விதத்திலும் ராஜேந்திரி நிரூபிச்சிட்டாரு தினகரனை ஆஹ் தட்டி விட்டுக்கிட்டு பன்னீரை சேர்த்ததுலயும் ராஜேந்திரன் நிரூபிச்சிட்டாரு மோடிக்கு பின்னடையும் இல்ல முன்னடையும் இல்ல மோடியை டாக்கிள் பண்ணி கவர்மெண்ட் மத்திய அரசு கோபம் இல்லாமல் பண்றதுல ராஜேந்திரன் நிரூபிச்சிட்டாரு அங்க மோடிக்கு ஓட்ட போட்டுட்டு இங்க பாஜகவை டேக்கிட்டார் லிவிட் பண்ணதுல நிரூபிச்சிட்டாரு அப்ப நீங்க ஜெயலலிதா பண்ணாதான் அதை போடுவீங்க எடப்பாடி பண்ணா போட மாட்டேன்னா அப்ப உங்க பார்வை தான் பெரியார் மண்ணு சொல்லக்கூடிய உங்க பார்வையில தான் கோளாறுன்னு நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு சரி அதே வேலையில மாஸ் லீடர்னா குரோட் லீடர்னா நான் சொல்ல வரேன் இல்ல நகர்ப்புற உள்ளாட்சி நடக்கும்போது சேம் ஃபார்முலா இப்போ எப்படி உள்ளாட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது ஊரக உள்ளாட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்த ஃபார்முலாவே எடப்பாடி அடுத்த நகர்ப்புற உள்ளாட்சிக்கும் பயன்படுத்த போறாருன்றீங்களா ஒவ்வொரு கட்சிக்கும் எது லாபமோ அந்த அந்த லாபத்து தான் அந்த கட்சி போகுங்க இல்லை இப்போ நிரூபிச்சுன்னு சொன்னவங்கெல்லாம் வரிசையில் நிற்பாங்களே சார் சீட்டு கேட்கறதுக்கு தேமுதிக நிற்பாங்க பாஜக நிற்பாங்க பாமக நிற்பாங்க சார் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவாங்க டேக்கிள் பண்ணுவாங்க அதுதானே அரசியல் அப்படி இப்படி பேசி பேசி பண்ணணும் அதுதானே அரசியல் அந்த அரசியலை பண்ணுவாங்க அவங்க கணக்கு அதிக இடத்துல ரெட்டையில் நிற்கிறது நாங்கள் லாபம்னு கணக்கு அதே மாதிரி மேலும் அதிக இடத்துல தான் ரெட்டையில் நிற்கக்குள்ள வேலையை தான் பார்ப்பாங்க கூட்டணி கட்சி கொடுத்த சீட்டெல்லாம் திமுகவுக்கு போயிட்டு அப்போ திமுகவுக்கு சீட்டை கொடுக்கறதுக்காக கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டை வாரி கொடுக்க போறாங்க சரி அதனால கூட்டணி கட்சிகளுக்கு தான் சீட்டை கொடுப்பாங்க கூட்டணி கட்சிகள் சீட்டை அதிகம் கொடுக்கறது திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை இலவசமா பண்ணி கொடுக்குற மாதிரி அது நல்லாவே பாடம் படிச்சுக்கிட்டாங்க நல்லாவே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இதை தான் திமுகவும் பண்ணோம் அதனால திமுகவால வந்து கூட்டணி கட்சிகளுக்கு மக்களவை தேர்தலையாவது பாமா திமுக மூலமா வந்து காங்கிரசுக்கு ஒரு பத்துக்கு ஒன்பது சீட்டு ஒரு சீட்டு காங்கிரஸ் தான் கோட்டை விட்டு திமுக சொல்ல முடியாது ஒன்பது சீட்டு கிடைச்சது திருமாவளவனுக்கு ரெண்டு கிடைச்சு கம்யூனிஸ்டுக்கு ரெண்டு கிடைச்சது பட் இப்ப அவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் நெக்லிஜபிள் அதெல்லாம் ஒரு லிஸ்ட்ல சேர்க்க முடியாது இப்ப கிடைச்சதெல்லாம் ஒண்ணு கிடைக்கலன்னு தான் சொல்லணும் நான் கேக்குறேன் திமுக ஃபர்ஸ்ட் அதிமுக ரெண்டாவது மூணாவது இடம் யார் சார் இந்த முறை உள்ளாட்சி தேர்தல் எங்க அது எலெக்ஷன் கமிஷன் பர்சன்டேஜா போட்ட சொல்லட்டுங்க அதை பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிடுங்க நான் இப்போ உங்களுக்கு தெரியல நானும் அதுல அதுல அவங்க சொல்ற கொண்டாட்ட நிலையில் இருக்கிறவங்க நாங்க நிரூபிச்சிட்டோன்றதெல்லாம் நீங்க ஏத்துக்கல நான் வந்து அந்த அதை பார்த்துக்கிட்டு புரிஞ்சுட்டு போறாங்க அவங்கள மறுக்கவும் இல்லை அவங்கள ஏத்துக்கவும் இல்லைங்க சரி ரிசல்ட் வரும் பார்த்தா லிஸ்ட்ல வரும் யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் இப்போ சீமானு சொல்றாரு பத்து பர்சன்ட் ஓட்டு கண்டஸ்ட் இடத்துல எடுத்தோன்னு சொல்லியிருக்காரு அப்படி கணக்கு பார்க்க முடியாது மொத்த இடத்துல நீங்கள் எத்தனை பர்சன்ட் எடுத்தீங்கன்னு தான் பார்க்கணும் சீமான பொறுத்த அளவில் வந்து மூணு பாயிண்ட் எட்டு எடுத்திருந்தார் ரூரலில் மூணு தான் அவருக்கு வந்திருக்கோம் மூணை மெயின்டைன் பண்ணுறாரா அதில் எடப்பாடி உள்ளே உள்ளே இறங்கி அந்த ஓட்ட எடப்பாடி அதை எடுத்துட்டாராங்கிறத நம்ம பொறுத்துருந்தான் பார்க்கணும் என்ன பர்சன்டேஜ் வருதுங்கிறத பார்த்து தான் அதை அதை சொல்ல முடியும் அதே மாதிரி தினகரனுக்கு நான் சொன்னோம் இல்லையா ரூரலில் வந்து அவர் ஏழரை பர்சன்ட் அவர் கண்டிப்பாக இருக்கும் அஞ்சரைனாலும் ரூரல்ல அவருக்கு ஏழரை இருக்கும் ஏழரை எடுத்துகிட்டாராங்கிறத நம்ம பார்க்கணும் பாமாக்கா அஞ்சரை எடுத்தவங்க நிச்சயமாக கண்டஸ் பண்ண சீட்டு எல்லாம் படித்து பார்த்தாலே ஒரு கணக்கில் பார்த்தாலே மூணு தாண்டதுக்கு வந்து வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது சரி எவ்வளோ எடுத்துருக்காங்கிற பார்த்துட்டு தான் அவங்க எத்தனாவது இடம் நம்ம அதை சொல்ல முடியும் ஊரக உள்ளாட்சியில் இந்த கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுசாக சொல்லிட்டீங்க இதில் தனித்து நிற்கிற திரு தினகரன் நகர்ப்புற உள்ளாட்சியில் எப்படி கொண்டு வர போகிறார் இந்த வெற்றியை சாதகமாக்கிக்கிட்டு எதனடிப்படையிலேயே அது களமிறங்க போகிறாரா இல்லை வேறு மாதிரி ஏதாவது பணிக்க போகிறாரு அவர் வல்லவனுக்கு திரும்ப ஆயுதம்லாம் சொன்னார் அந்த மாதிரி திரும்ப ஆயுதம் பண்ணி ஆர்கே ரெலில் நிரூபித்தார் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அவன் திரும்ப ஆயுதம் அவரால் நிரூபிக்க முடியல ஊரக உள்ளாட்சி அவருக்கு நல்ல ஒரு பலமான இடம் அந்த கள்ளர் சமுதாயம் உள்ள இடத்துல அவர் தான் ஓட்டு எடுத்து நல்லா எடுத்திருக்கிறாரு அதிமுக வேஸ்ட் வேஸ்ட்டு வெள்ளாள கவுண்டர் அமைச்சர் எல்லாம் பெரும்பாலும் எல்லாரும் சா சாதிச்சுட்டாங்க எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூரில் செந்தில் பாலாஜியை இது பண்ணிட்டாரு வேலுமணி கோயம்புத்தூரில் தான் கிங்குங்கிற மாதிரி நிரூபிச்சிட்டாரு எடப்பாடி சேலத்தில் நிரூபிச்சிட்டாரு செங்கோட்டை ஈரோட்டில் நிரூபிச்சிட்டாரு ஓகே ஆக விளையாட கொண்ட தங்கமணி நாமக்கல்லில் நிர்மிச்சிட்டாரு விளையாட கொண்ட அமைச்சர்கள்லாம் அதிமுகவில் நிரமிச்சிட்டாங்க கள்ளர் அமைச்சர்கள்லாம் அவங்க செல்வாக்கற்றவர்களாக இருக்கிறாங்க கள்ளர் வாக்கள்லாம் தினகரங்கு போயிருக்குது இதை வந்து எடப்பாடி இதை எடுத்து அசெட் பண்ணி நடவடிக்கை எடுக்கக்கூடிய லெவலில் லாகாக்கில் குறைக்கிற இடத்துல இருப்பாரான்னு சொன்னால் அதுவும் இல்லை இந்த ஸ்டேட்டஸ்கோ பலிட்டிக்ஸில் அது அப்படி தான் ஓடும் பட் எடப்பாடிக்கு புரியும் யார் யார் எவ்வளோ செல்வாக்கோட இருக்கிறாங்க கடம்பூர் ராஜி தூத்துக்குடியில் சாதிச்சுட்டாரு நெகுரு திருச்சியில் திமுக சாதித்து கொடுத்துட்டாரு திருவண்ணாமலையில் வேலு சாதிச்சு கொடுத்துட்டாரு தூத்துக்குடியில் அனிதா ராதாகிருஷ்ணனை பவர்ஃபுல்லாக இருந்தும் ஜெயலலிதா மீறி ஜெயித்தவர் கருணாயமிரி ஜெயித்தவர் அவரை முக்கியத்துவம் கொடுக்காம தங்களுக்கு முழுக்க ஜாலராக அடிக்கக்கூடிய கோஸ்டிங்கிறதுக்காக பெரியசாமி குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குது திமுகவுக்கு அங்கே ஒரு பாதிப்பு தான் மதுரையில் சரவண வந்து அவர் தான் அந்த திருப்பரங்குன்றத்தை செய்து கொடுத்தாரு அவர் ஓரளவு அந்த மாதிரி போட்டவங்களுக்குலாம் முக்கியம் கொடுத்தா அந்த இதை தாக்கு பிடிக்க முடியும் புதுசு பழசுலாம் பார்க்காம வரக்கூடியவங்களுக்கு வெயிட்டானவங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுத்தா தான் அது முக்கியத்துவம் வரும் உள்ளாட்சி தேர்தலில் ஒவ்வொருத்தரும் தங்கள் பகுதியில் யார் யார் வெயிட்டு என்னென்ன வெயிட்டுங்கிறத காட்டி கட்சி தலைமைகளுக்கு தெரியும் இன்னும் ஜால்ரா அடித்து சுற்றிட்டு வந்து தான் கொடுப்போம் தான் பிள்ளைகளுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடியவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் ஏதாவது தலைவர் நினச்சாருன்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வீழ்ச்சியை சந்திப்பார் முஸ்லீம்கள் வாக்கு யாருக்கு சார் போயிருக்கு இந்த உள்ளாட்சி தேர்தலில் முஸ்லீம்கள் வாக்கு பெருமளவு வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் சார் போயிருக்கு அவங்க வந்து பிஜேபி இருந்ததே அவங்களுக்கு வந்து பிஜேபி கூட இருக்கதே எதிர்ப்பு தான் கூடுதலாக அந்த எல்லாம் வந்தனால பெரும் எதிர்ப்பு சார் அதிமுகவுக்கு வீழ்ச்சி முஸ்லீம்கள் வாக்கு அன்வர் ராஜா சொல்கிற கூட்டு தான் உங்களுடைய வாய்ஸும் பாஜக கூட்டு நின்றாலே அவ்வளவுதாங்க எங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயாவது மோடி பிஎம் வாஜ்பாய் பிஎம்லாம் எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருலாம் ஒரு கோஷம் வச்சு பாஜக வச்சு ஒரு ஓட்டு வலிமை உண்டு சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சியிலலாம் பாஜக வச்சு என்னங்க பெரிய ஓட்டு வரும் என்றால் சிஏஏ வச்சு சில இடங்களில் தூத்துக்குடி கன்னியாகுமரியில் கொஞ்சம் இந்து ஓட்டு வந்திருக்குன்னு ஒரு கணக்கு சொல்லப்படுது அதுதான் காரணமாக நம்ம அறுதிட்டு உறுதியாக சொல்ல முடியாது அது சம்மந்தமாக ஒரு கிளைம்ஸ் இருக்குது திமுக மீண்டெழுந்து வந்திருக்குன்னு நினைக்க முடியுமா இந்த விக்கிரவாண்டி நாங்குநேரி இந்த தோல்விக்கெல்லாம் பிறகு தெளிவாக நான் சொல்கிறத கேளுங்க நான் வந்து என்னைக்காவது திண்டுக்கலுக்கு மரியாதை கொடுத்தானா ஆர்கே நகருக்கு மரியாதை கொடுத்தானா விக்ரவாண்டி நாங்கே அறிக்கும் மரியாதை கொடுத்து உங்கள்கிட்ட என்னைக்காவு நான் பேசியிருக்கேன் இல்ல அப்படி நீங்க பேசல சார் மக்களுடைய பார்வை மீண்டு இருந்து வந்திருக்கு திமுக ஒரு நம்ப தகுந்த இடத்துக்கு மக்கள் கிட்ட நாங்க வந்துட்டோம் அப்படின்னு திரு ஸ்டாலின் அறிக்கை இருக்கு திரு ஸ்டாலின் அறிக்கைக்கு வார்த்தைக்கு உங்களுடைய பதில் என்னன்னு நான் கேட்கறேன் விக்ரமாண்டிக்கும் நாங்கே அறிக்கும் மரியாதை கொடுத்தீங்கன்னா திமுக மீண்டு எழுந்துட்டுன்னு சொல்லுங்க நான் திண்டுக்கல்லே எம்ஜிஆர் வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் எடுத்து வந்து தப்பிச்சோம் பழச்சோன்னு தான் எழுபத்தேழுல ஜெயித்தார் மும்முனை போட்டினா எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சிருக்க மாட்டாருங்கிற ஒரு ஆணித்தரமான கருத்தை ஆதாரத்தோட நிறைய பேருக்கு வந்து பயிர் சொல்ல முடியாமல் வாய் அடைச்சிட்டு இருக்கிறேன் காரணம் இடத்திற்கு நான் மரியாதை கொடுக்குறே கிடையாது நீங்கள் ஆர்கே ஜெயித்த தினகரம் ஐம்பது பர்சன்ட் எடுத்த அஞ்சு பாயிண்ட் அஞ்சு தான் தமிழகத்தில் எடுத்தாரு நீங்கள் அந்த நாங்குநேரி விற்கிற வேண்டிய பார்த்துட்டீங்கன்னா திமுக எழுந்துட்டு நீங்கள் சொல்லிவிடுங்க நான் நாங்குநேரி விக்கிற வேண்டிய பார்க்கல நான் மக்களவை தேர்தலில் முப்பத்தெட்டு சீட் எடுத்த திமுக பார்க்குறேன் மக்களவைத் தேர்தல் போஷனில் இருந்து ஏடிஎம்கே எமர்ஜ் ஆகிருக்குது திமுக வந்து மக்களவை தேர்தல் போஷனில் இருந்து டவுன் ஆகிருக்குது பட்டு கூட்டணி கட்சிகளை காலி பண்ணிட்டு டிஎம்கே அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஓட்டு சதவீதம் கூட்டியிருக்கலாம் பட்டு ஏடிஎம்கேக்கும் வளர்ச்சி தான் திமுக வந்து ஒரு ஆளுங்கட்சி வைத்து உள்ளாட்சி தேர்தலில் மேலே வந்தது ஸ்டாலினுக்கு வெற்றி தான் அன்னைக்கு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்னு இருந்தது இன்னைக்கு ஸ்டாலின் வர்சஸ் இபிஎஸ் ஓபிஎஸ்ன்னு இருக்குது இல்லை இடைத்தேர்தல் வரலாற்றை வச்சு நான் எனக்காவது பேசியிருக்கேன்னா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க நான் புரிதெற்று கேட்டதாகவே இருக்கட்டும் சார் திமுக பக்கம் இருக்காங்களா மக்கள் அதிமுக பக்கம் இருக்காங்களா இந்த உள்ளாட்சி தேர்தல் ரிசல்ட்டை வச்சு இந்த உள்ளாட்சி தேர்தல் ரிசல்ட்டில் வந்து மக்களவைத் தேர்தலில் இருந்து அதிமுக எழும்பி இருக்குது திமுக வந்து மக்களவை தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்காங்க இதுலேயும் வெற்றி பெற்றிருக்காங்க இல்லை சார் இது ரெண்டும் பேலன்ஸா வருது திமுக அதிமுக ரெண்டு பக்கமே இருக்காங்க சரி சமமா அந்த நெக் டு நெக் மாதிரி தான் நீங்க உங்களுடைய வார்த்தையை இல்லை இல்லை ரெண்டு பக்கமே மக்கள் இருக்காங்க இல்லை அந்த வார்த்தையை நான் போடவே மாட்டேன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிறது மக்களவை தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் ஸ்டாலின் வர்சஸ் இபிஎஸ் ஓபிஎஸ் நான் சொல்றேன் அதுல ஸ்டாலின் பேர முதல் சொல்றதுல இருந்தே ஸ்டாலினுக்கு எட்ஜிங்கிறது வந்து இன்ஃபேர்டு அங்க வந்து ஒத்த ஸ்டாலின் அங்க ரெண்டு பேரு அதுலேயே வந்து ஸ்டாலினுக்குள்ள அந்த இதை கொடுத்து தான் நான் சொல்ல முடியும் நான் ஸ்டாலினுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கலன்னா அது ஒன்றும் ஸ்டாலின் குறைஞ்சி பேர மாட்டாரு நான் தான் ஏமாந்து போயிருவேன் அதுலலாம் தெளிவாக இருப்பாங்க யார் மேலேயும் விருப்பு விருப்பம் இல்லாமல் எங்கே எப்படி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க சரி கூட்டணி கட்சிகளுடைய பார்வை இப்போ கூட்டணி கட்சிகள் எல்லாம் நீங்கள் வந்து இன்னமும் எந்திரிக்கலாம் இல்லை அவங்க வந்து பெரிய அளவுக்கு சோபிக்கலன்றீங்க எடப்பாடி ஸ்டாலின் அவங்க மனநிலை எப்படி இருக்கும் இப்போ கூட்டணி கட்சிகள் அணுகிற விதம் கூட்டணி கட்சிகள் அணுகிற விதம் வந்து அடுத்த நகர்ப்புற உள்ளாட்சி எப்படி போய் அந்த கூட்டணி கட்சிகளை எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் பார்த்தா சொல்ல முடியும் குறிப்பாக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரை மீண்டும் மீண்டும் நான் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறேன் திருமதி சோனியா காந்தி அம்மையார் இங்கே உள்ள காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அதுவும் தனிச்சு காங்கிரஸை நிரூபித்த ஒரு தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ கிட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வில் நாட் கோ இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி இஃப் இஃப் ஹி கோஸ் வித் தம் இட் வில் அஃபெக்ட் அஸ் இன் சம் ஃபோர் ஆர் ஃபைவ் ஸ்டேட்ஸ்ன்னு அந்த எம்எல்ஏ கிட்ட பேசியிருக்காங்க தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ தொடர்ந்து ரெண்டு முறை ஜெயித்து தனக்கு ஒரு ஆதரவு வளையற்ற மக்கள் மத்தியிலையும் டெல்லியிலையும் ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ கிட்ட சோனியா காந்தி அம்மையார் சொல்லியிருக்காங்க அது மட்டுமில்ல நீங்கள் தேவையில்லாமல் ரஜினிகாந்தை பிஜேபிகிட்ட புஷ் பண்ணக்கூடிய வேலையை பண்ணாதீங்கிறது சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அழகிரிக்கு வந்து மக்களவைத் இருந்து உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் எவ்வளோ கீழே போயிருக்கு அது அழகிரியோட நடவடிக்கை தான் காரணம்னு அந்த ஒரு காங்கிரஸில் ஒரு குரூப் வந்து அங்கே சோனியா கிட்ட பெட்டிஷனை தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆக காங்கிரஸ் வந்து எப்படி திமுக அணுகப் போகுதுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும் அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது எந்த ஆப்ஷன் அவைல் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும் அடுத்தப்பல வந்து அதிமுக கூட்டணியிலும் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அந்த ஆப்ஷன்ஸ் எப்படி அவைல் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும் ஸோ இந்த கூட்டணிங்கிறது வந்து ஒரு வழி பாதை இல்லை என்ன ஆப்ஷன் இருக்குது எது பெற்ற ஆப்ஷன் எது லாபம் தருங்கிற மாதிரி அரசியல் கட்சிகள் போகும் இன் ஷார்ட் நீங்கள் என்ன கேட்க வரீங்க ரஜினிகாந்த் ஒரு சீஃப் மினிஸ்டர் வரும்போது என்ன நிலைமை வரும் நீங்க கேட்க வர்றீங்க இல்ல நான் அப்படி கேட்க மாட்டேன் சார் அவர் வராத ரஜினி தான் இப்போ வரைக்கும் அப்ப வராதுன்னா அதை பத்தி பேசாண்டா சரி ஆறு மாவட்டங்கள் அதே மாதிரி ஒரு சில ஒன்றியங்கள்ல பாஜக இங்க வெற்றி பெற்றிருக்காங்க அவங்க பாஜகவினுடைய வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க தாமரை மறந்து விட்டதா சொல்றாங்க பாஜக மோடி தலைமையில அஞ்சரை பர்சன்ட் வந்துங்க அதாங்க மேக்சிமம் அதுக்கு பிறகு எடப்பாடி மூன்றரை தள்ளிட்டாருங்க இது மூன்றரை பர்சன்ட்டு கீழே தாங்க பாஜக இருக்கும் சரி நீங்கள் ஒன்று ரெண்டு மலர்ந்து விட்டது தாமரை அதுவும் திருவாரூர்லயே மலர்ந்துருச்சு கலைஞர் பிறந்த மண்ணில் அப்படின்னுலாம் கொண்டாடுறாங்க அது வந்து ஒருவேளை பொன் ராதாகிருஷ்ணன் கருப்பு முருகானந்தத்தை மாநில தலைவராக கொண்டு வர்றதுக்கு அங்கே கொஞ்சம் சீட்டுகளை வாங்கி கருப்பு முருகானத்தை டெவலப் பண்ணுறதுக்கு எதா செய்திருக்கலாம்னு நினைக்கிறேன் திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் பகுதியில் அப்படி அதை கொஞ்சம் காட்டிட்டாருன்னா கருப்பு முருகானம் ஒரு மிலிட்டன் லீடர் ஒரு மில்ட்டன் லீடர் தான் வேணும்னு கூட அவர் கருப்பூர் அந்த தலைவராக வரதுக்காக செய்யப்பட்ட ஒரு அதிக அண்ணா அதிமுக அங்கே வாங்கி வெற்றி வெற்றி பெற்றிருக்கலாம் என்னுடைய இந்த முழு நேர்காணலில் இந்த கூட்டணி கட்சிகள் விஷயத்தில் அவங்களாம் ஒருத்தர் கூட எந்திரிக்கலிங்க மீண்டு வரலீங்க அப்படின்ற வார்த்தைகள் தான் உங்களுக்கு பதிவாக சரிமா மீண்டு வரலாங்க கூட்டணி கட்சிகள் அவங்க என்ன பொசிஷனில் இருந்தாங்க எப்படி இப்போ எப்படி இருக்காங்கன்னு ரெண்டு நாள்ல நான் ஆதாரத்தோட சொன்னோம்னா அதில் பாதாளத்துக்கு போயிட்டாங்க கூட்டணி கட்சி பாமக தேமுதிக பாஜக காங்கிரஸ் தேமுதிக விடுதலை சிறுத்தைகள் அத்தனை பேரும் இந்த உள்ளாட்சி தேர்தலில் அவங்களுக்கு கிடைச்சது மிகப்பெரிய அடிங்க திமுக அதிமுக எமர்ஜ் ஆயிட்டு கூட்டணி கட்சிகளுக்கு வந்து திமுக அண்ணா அதிமுகவில் ஸ்டாலின் இருக்குது சீட்லேயும் அடிச்சிட்டாங்க மிக நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார் இந்த உள்ளாட்சி தேர்தல் முழுமையான முடிவுகள் வந்ததுக்கு பிறகு நம்ம பேசியிருக்கோம் இன்னமும் வரல இன்னும் ரெண்டு நாள் காத்திருங்க நான் முழு முழு நான் சொன்னேன்னா இந்த கூட்டணி கட்சிகள் யாருமே எந்திரிச்சு வரல மீண்டு வரல அப்படின்றத நான் ஆதாரத்தோட வெளிப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் மக்கள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம் கூட்டணி கட்சிகள் இந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகள் அண்ணா திமுக கூட்டணி கட்சிகளும் மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கின்றன அவங்க அந்த பின்னடைவை சந்தித்ததை வந்து வடிவல் பாணியில் சுனாப்பானை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்களே தவிர உள்ளுக்குள்ள அவங்களுக்கு மிக நன்றாக உண்மை தெரியும் நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்